அசைக்க முடியாத அரசியலின் ஜாம்புவான் என்கிற நிலையை இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு வழங்கியிருக்கிறது. உலக தமிழர்களையே இன்றைக்கு 8 கோடி தமிழர்களுடைய இதயங்களில் வைப்பு இடம்பெற்றிருக்கிற ஆலை திறக்கப்படும் என்கிற நிலை இருந்தபோது தீர்ப்பையே நிறுத்தி வைத்து அந்த ஆலை திறக்கக்கூடாது, ஆனா தீர்ப்பு நிறுத்தப்படும் அப்படின்னு வைகோ உத்தரவாதம் கொடுக்கல. அந்த வழக்கை நடத்தின தமிழக அரசுக்கே அதுக்கு மேல நம்பிக்கை இல்லை. ஆனா வைகோட வாதம் அதை நம்பிக்கைப்படுத்தி எங்க விவசாயிகளுடைய நிறைய பிரச்சனை இன்னைக்கு அடுத்ததுக்கு களங்கான வேண்டிய அவசியம் இருக்கு. அது அந்த வகையில மீண்டும் காவிரி டெல்டாவில் இருக்கிற பல்வேறு போராட்டங்களுக்கு வைகோ தலைமையேற்க வேண்டியிருக்கு. ஆக எங்களை பொறுத்தவரையில பாராளுமன்றத்தில் ஒரு அசைக்க முடியாத எந்த சமரச கூட்டத்திற்கு விடமில்லாத நம்மளுடைய தமிழகத்துடைய பாதிப்புகளை எடுத்து வைப்பதற்கு ஒரு பிரதிநிதியை நாம் அனைவரும் தமிழர்கள் சேர்ந்து அறிக்கை வைப்பேன். அதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு பொது வேட்பாளராக ஒரு தொகுதியில் வைகோ அவர்களை நிறுத்தி வெற்றி பெற செய்து அவரை அனுப்பி வைக்க வேண்டும். அதுதான் தமிழர்கள் செய்கிற நன்றி கடனாக இருக்கும். இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு விவசாயிகளுடைய உணர்வை நான் இங்கே நான் முன்வைக்கிறேன். அதற்கு வைகோ அவர்கள் அனுமதிக்க வேண்டும். இந்த கருத்தை நான் ஊடக பத்திரிகைகளை நாங்கள் வெளியிடுவோம். தொடர்ந்து அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் நாங்கள் செய்வோம். இது வைகோவுக்கு செய்வதல்ல, ஒட்டுமொத்த தமிழருடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு என்று சொன்னால் அது வைகோ என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதனால் அவருக்கு இழந்தது ஏராளம். கடைசியாக தன்னுடைய மைத்துனர் மகனையும் இழந்தார். அதை நாங்கள் நேரடியாக அந்த குடும்பத்தில் சென்று பார்த்தோம். அவர் இழப்புகளை எல்லாம் அவர் அதை பொருள்படுத்தவில்லை. எந்த சமரசத்திற்கு இடமில்லாமல் அவர் வைத்த காலை பின்வாங்காமல் இருந்து மூடி காட்டியிருக்கிறார். அது இந்த தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. உலக அரங்கில் தமிழர்கள் தலை தூர்ந்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய மக்கள் விரோத ஆட்சிக்கு இது பாடம் கட்டியிருக்கிறது. ஆகவே அவர் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதற்கான வகையில் உங்களை சார்ந்த வார்த்தைகளை கூறி இந்த கொண்டாடுகிறேன். Thank you.